அன்புக்குரிய மாணவர்களே, தற்போது நிலவுகின்ற கோவிட்-19 ஆக்கிரமிப்பால் பாடசாலைகள், தனியார் கற்பிக்கும் நிறுவனங்கள் என்பன இயங்காத நிலையில் பல பெற்றோர்களினதும் மாணவர்களினதும் வேண்டுகோளுக்கிணங்க வீட்டில் இருந்தவாறே மாணவர்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் எமது நிறுவனம் நீண்டகால கற்பித்தல் அனுபவம் கொண்ட பிரபல முன்னணி ஆசிரியர்களை கொண்டு பரீட்சை வியூகம் எனும் தொலைக்காட்சி கற்கை நெறியை உயர்தர மாணவர்களுக்கு அறிமுகம் செய்கிறது. பொருளி கற்பித்தல் யாம்பவான்களில் ஒருவரான K.R. உதயன் இன்று காலை 10 மணிக்கு வழிகாட்டல் வகுப்புகள் நிகழ்த்தப்படுகிறது. இக்கற்கை நெறியானது 2020 உயர்தர மாணவர்களுக்கானதாக காணப்படினும் ஆரம்ப பகுதிகளில் 2021 2022 மாணவர்களும் பயன்பெறக்கூடிய வகையில் பாடநெறி ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. பொருளியல் தேர்ச்சி ஒன்றில் பிரதான அலகுகளில் ஒன்றான உற்பத்தி சாத்திய வலையில் எவ்வாறு விடையளிக்க வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணத்தின் மூலம் உங்களுக்கு நான் விளக்குகிறேன். ஒரு உற்பத்தி சாத்திய வலையில் பின்வருவனவற்றை விளக்குக என்று கேட்டால் அதை எவ்வாறு உற்பத்தி சாத்திய வலையில் விளக்க வேண்டும் என்பதை பார்ப்போமாயின், அந்த பின்வருவன என்னவென்றால் பூரண வேலை மட்டம், குறை தொழில் மட்டம், பொருளாதார வளர்ச்சி, பொருளாதார எழுச்சி, பொருளாதார வீழ்ச்சி, பொருளாதார பின்னடைவு. இதுக்குள்ளே தான் நிறைய மாணவர்கள் பொருளாதார வளர்ச்சி, பொருளாதார எழுச்சி, பொருளாதார வீழ்ச்சி, பொருளாதார பின்னடைவுக்குள்தான் நிறைய மாணவர்கள் நின்று குழம்புவது. உற்பத்தி சாத்திய வலை நகருமா அல்லது அம்புக்குறி நகருமான்ற பெரிய குழப்பத்துக்குள்ளாகுவதால் அந்த ஒரு அலகை எடுத்து இங்கே நான் தெளிவுபடுத்துகிறேன். இந்த அடிப்படையில் உற்பத்தி சாத்திய வலையில் பின்வருவனற்ற விளக்குக என்று கேட்டாலும் ஒன்றுதான். ஒரு உற்பத்தி சாத்திய வலையில் பின்வருவனற்ற விளக்குக என்று கேட்டாலும் ஒன்றுதான். இங்கு ஒரு உற்பத்தி சாத்திய வலையில் பின்வருவனற்றை விளக்கு என்று சொன்னவுடன் மாணவர்கள் விடுகின்ற பெரும் தவறு, ஒரு என்பது என்று சொன்னதால் ஒரே படத்தில் எல்லாத்தையும் விளக்கப்படுத்துவார்கள். தவறு, அவ்வாறு விளங்கப்படுத்தக்கூடாது, அவ்வாறு விளங்கப்படுத்த முடியாது. அங்கு ஒரு என்பது ஒரு அடமொழி வசனமாக, ஒரு இணைப்பு வசனமாக காணப்படுவதே தவிர அங்கு ஒரு என்பதற்கு முக்கியத்துவம் இல்லை. இங்கு ஒரே படத்தில் விளங்கப்படுத்த முடியாது என்பதற்கு இந்த வினாவை பார்த்தால் விளங்கும். நிறதொழில் மட்டம், அதான் பூரண வேலை மட்டம். குறைதொழில் மட்டம், அதைத்தான் நாங்கள் வேலையின்மை என்று சொல்லலாம். இவை புள்ளிகளின் ஊடாக விளங்கப்படுத்தப்படும். இது சாத்திய வலையின் அசைவின் ஊடாக வழங்கப்படும். இது அம்புக்குறியின் ஊடாக வழங்கப்படுத்துவதால் இங்கு வித்தியாசமான விளக்கங்கள் காணப்படுகின்றன. புள்ளிகள், கோடுகள், அம்புக்குறிகள் மூலம் வழங்கப்படுத்துவதால் மூன்று விளக்கத்தை வழங்கப்படுத்த வேண்டியிருப்பதால் மூன்றையும் ஒரே படத்தில் வழங்கப்படுத்த முடியாது. அங்கு ஒரு என்றது ஒரு முக்கியத்துவம் இல்லாத சொற்பதமே தவிர அதனை நாங்கள் ஒரே வரைபடத்தில் வழங்கப்படுத்தக்கூடாது. அதே நேரம் ஒரே வரைபடத்தில் 5 விடயங்களையும் விளங்கப்படுத்தலாம். அது எப்போது என்றால் இந்த வினாவுக்கு அடுத்ததாக பார்ப்போம். அப்போ இந்த அடிப்படையில் பின்வருவனற்றை உற்பத்தி சாத்தி வலையில் விளக்குக என்று கேட்கின்ற போது நாங்கள் என்ன செய்யணும் என்றால், நான் அறிமுகத்தில் சொன்னது போல் ஒரு உற்பத்தி சாத்திய வலையை முதலில் இவ்வாறு தெளிவாக வரைய வேண்டும். எக்ஸ் பொருள், வை பொருள், ஏ பொருள், பி பொருள், அரிசி, கோதுமை எதுவாகினும் போடலாம், ஆனால் 2 பண்டங்களை அச்சில் குறிப்பிடுங்கள். எக்ஸ் பொருள், வை பொருள், ஆரம்ப புள்ளிக்கு 0. சாத்திய வலையை நிலைக்குத்தச்சையும் கிடையச்சையும் முட்டும் வகையில், தொட்டும் வகையில் உற்பத்தி சாத்தியம் வரைய வேண்டும். சாத்திய வலைக்கு மேல் PPC1 என்ற குறியீட்டை குறிப்பிட வேண்டும். இதுதான் ஒரு ஒழுங்கான உற்பத்தி சாத்திய வலையின் ஆரம்ப வரைபடம் அல்லது அறிமுக வரைபடம். இவ்வாறு வரைத்த பின், இவ்வாறான ஒரு தெளிவான படத்தை கீறிய பின்னர் தான் நீங்கள் வினாவை தெரிவு செய்ய வேண்டும், வினாவை செய்ய வேண்டும். உற்பத்தி சாத்திய வலையில் புலர பின்வற்ற விளக்குக. அந்த அடிப்படையில் முதலாவது பார்க்கிறோம் பூரண வேலை மட்டம். இதனை எவ்வாறு உற்பத்தி சாத்தியை விளக்குவீர் என்றால், அந்த சாத்திய வலை மேல் நீங்கள் விரும்பிய அந்த கோட்டில் எங்கு என்றாலும், ஏனென்றால் இந்த கோடு முழுவதுமே பூரண வேலை மட்டம், பூரண நிறதொழில் மட்டம்தான். எனவே இந்த சாத்திய வலைக்கு மேல் நீங்கள் விரும்பும் யாதாயினும் ஒரு இடத்தில் ஒரு புள்ளியை குறித்து அந்த புள்ளிக்கு பெயரிடுங்கள்.
புள்ளியை மட்டும் குறித்து போட்டு வராமல் அந்த புள்ளிக்கு பேரிட்டு, நான் ஏற்கனவே சொன்னது போல், அறிமுக விளக்கத்தில் சொன்னது போல், இந்த இவ்வளவு படத்தை மட்டுமே கீறி போட்டு வராமல் கீழே விளக்கம் எழுதுங்கள். எப்பையும் பரீட்சையில் விடு எழுந்த போது படத்துக்கு பக்கத்தில் விடு எழுதார்கள். படத்தை ஆரம்ப தொடக்கத்திலும் கீறக்கூடாது, இறுதியிலும் படத்தை கீறக்கூடாது. உங்களை பரீட்சை விடைத்தாளில் நடுவில் படத்தை கீற வேண்டும். அதுதான் ஒழுங்கான படம் கீற முறை. படத்தை முன்னுக்கு கீறிவிட்டு பக்கத்திலும் விளக்கம் எழுதக்கூடாது. படத்தை பின்னுக்கு கீறிவிட்டு முன்னுக்கும் விளக்கம் எழுதக்கூடாது. படத்தை சுற்றி சுற்றி விளக்கம் எழுதக்கூடாது. படம் தனியே, விளக்கம் தனியே இருக்க வேண்டும். ஆகவே இந்த படத்தை நடுவில் கீறிய பின் படத்துக்கு கீழே நீங்கள் எழுத வேண்டிய வடிவம் ஆரம்ப உற்பத்தி சாத்திய வழங்கி பிபிசி வண்ணாகும். இங்கு பூரண வேரமட்டம் என்பது அப்பொருளாத்தின் வளங்கள் திறமையாக பயன்படுத்தப்படுவதாகும். திறமையாக பயன்படுத்தப்படுகின்ற பூரண வேலமட்டத்தை உற்பத்தி சாத்திய வலை மேலுள்ள சி என்ற புள்ளி விளக்குகிறது. இவ்வளவு விளக்கமும் இவ்வாறு தெளிவான படமும் இருந்தால் உங்களுக்கான புள்ளி எந்தவித தடையும் இல்லாமல் முழுமையாக வழங்கப்படும். உற்பத்தி சாத்திய வலையில் வேலமட்டத்தை எவ்வாறு விளக்குவது என்று விளங்கப்படுத்திவிட்டோம். இரண்டாவது, குறைதொழில் மட்டத்தை விளக்குக. இரண்டாவது, உற்பத்தி சாத்திய வலையில் குறைதொழில் மட்டத்தை விளக்குகின்ற வினா எடுத்திருக்கிறேன். குறைதொழில் மட்டம் என்றால் என்ன என்பதை முதலில் கூறுங்கள். ஒரு பொருளாதாரத்தின் வளங்கள் முழுமையாகவோ திறமையாகவோ பயன்படுத்தாமல் விடுவது குறைதொழில் மட்டம். எனவே குறைதொழில் மட்டத்தை உற்பத்தி சாத்திய வலை விளங்கப்படுத்துவதாக இருந்தால் அந்த சாத்திய வலையின் இடப்புறத்தில் ஒரு புள்ளியை குறித்து, புள்ளியை குறித்தால் பெயரிடுங்கள், புள்ளியை மட்டும் குறித்து போட்டு வராதீர்கள், குறித்து அந்த குறை மட்டத்தை விளக்கலாம். எனவே நான் முதல் சொன்னது போல் ஆரம்ப படத்தை தெளிவாக கீறி அதன் பின் சாத்திய வலையின் இடப்புறத்தில் குறைதொழில் மட்டத்தை வழங்கப்படுத்த வேண்டும். குறைதொழில் மட்டத்துக்கு வழங்கப்படுத்துகின்ற போது உங்களை அறியாமலே இதிலிருந்து ஒரு அம்புக்குறி எடுக்காதீர்கள். குறைதொழில் மட்டம் வேற, உற்பத்தி தேக்கம் வேற. இது குறைதொழில் மட்டம். அந்த பொருளாதாரத்தின் வளங்கள் உற்பத்திக்கு முழுமையாகவும் பயன்படுத்தியில் திறமையாகவும் பயன்படுத்தவில்லை. அதுதான் குறைதொழில் மட்டம். சாத்திய வலையின் இடப்புறத்தில் ஒரு புள்ளியை குறிப்பதன் மூலம் இந்த குறைதொழில் மட்டத்தை விளக்கலாம். இவ்வாறு படத்தை கீறிய பின் நாம் முதல் சொன்னது போல் ஆரம்ப உற்பத்தி சாத்திய விளக்கி குறைதொழில் மட்டம் என்பது வளங்கள் முழுமையாகவும் திறமையாகவும் பயன்படுத்தப்படவில்லை என கூறி அதனை நான் உற்பத்தி சாத்திய வலையின் இடப்புறத்தில் டி என்ற புள்ளி மூலம் விளக்குகிறேன் என்று நீங்களாகவே விடை பரீட்சை எழுதுவது போல் விடை எழுத வேண்டும். நான் சாத்திய வலையின் இடப்புறத்தில் டி என்ற புள்ளி மூலம் குறைதொழில் மட்டத்தை விளக்குகிறேன் என்று எழுதுவதுதான் ஒரு சரியான முறை. சரியா? பின்வருமனவற்றை உற்பத்தி சாத்திய விளக்கு கண்ட மூன்றாவது வினா, பொருளாதார வளர்ச்சி. பொருளாதார வளர்ச்சியை உற்பத்தி சாத்திய வழியில் எவ்வாறு விளக்குவீர் என்றால் முதலில் பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு சிறு விளக்கம் கொடுங்கள். ஒரு நாட்டின் தேசிய உற்பத்தி அல்லது மொத்த உள்நாட்டு உற்பத்தி தொடர்ச்சியாக அல்லது பெருமளவாக அதிகரித்து கொண்டு செல்வதே பொருளாதார வளர்ச்சி என்ற ஒரு சின்ன விளக்கத்தை இங்கே நீங்கள் கொடுக்க வேண்டும். இந்த பொருளாதார வளர்ச்சியை உற்பத்தி சாத்திய வலையில் விளக்குவதாயின் அந்த உற்பத்தி சாத்திய வலையின் வலதுபுற நகர்வு பொருளாதார வளர்ச்சியை புலப்படுத்தும். எனவே இந்த சாத்திய வலையை நீங்கள் வலதுபுற நகர்த்துகின்ற போது சீராக சமாந்தரமாக வலதுபுறம் நகர்த்த வேண்டும். அடிப்படையில் உற்பத்தி சாத்திய வலையின் வலதுபுற நகர்வை இவ்வாறு இரண்டுக்கும் இடையே வித்தியாசம் சமாந்தரமாக வர வேண்டும். ஒரு பக்கம் குறைந்தும் மற்ற பக்கம் கூடினால் அது சீரற்ற பொருளாதார வளர்ச்சி, சமச்சீரற்ற பொருளாதார வளர்ச்சி, ஒழுங்கற்ற பொருளாதார வளர்ச்சியாக மாறிவிடும். பொருளாதார வளர்ச்சி என்று தனியே கேட்கின்ற போது இந்த ரெண்டு கோட்டுக்கும் உள்ள வித்தியாசம் சமாந்தரமாக வர வேண்டும். ஆகவே A1 B1 என்று கோட்டுக்கு பெயரிடுகிறோம். இப்போ PPC2 என்று கட்டாயம் குறிப்பிட வேண்டும். சாத்திய வலையின் வலதுபுற நகர்வை இவ்வாறு நீங்கள் அம்புக்குறி மூலம் விளங்கப்படுத்தலாம். இந்த கோட்டுக்கு நீங்கள் பொருளாதார வளர்ச்சி என்று எழுதி காட்ட வேண்டும். இவ்வாறு முழுமையான படத்தை கீறிய பின் விளக்கத்தை எழுத வேண்டும். பொருளாதார வளர்ச்சியின் போது
பிபிசி ஒன் என்ற உற்பத்தி சாத்திய வளைவி பிபிசி டூ என வலதுபுறம் நகர்வதே பொருளாதார வளர்ச்சியாகும். இந்த பொருளாதார வளர்ச்சி ஏற்படுத்தும் பல்வேறு காரணிகளில் ஒன்று உற்பத்தி காரணிகளின் நிரம்பல் அதிகரிப்பு, இரண்டாவது உற்பத்தி காரணிகளின் வினைத்திறன் அதிகரிப்பு, மூன்றாவது உற்பத்தி காரணிகளின் உற்பத்தியின் தொழில்நுட்ப முன்னேற்றம் அடைதல் என்ற யாதாயினும் மூன்று காரணிகளை சொல்லி அதன்போது சாத்திய வளைவி வலதுபுறம் நகரும் என்று நீங்கள் குறிப்பிட வேண்டும். இவ்வாறு பொருளாதார வளர்ச்சி சீராக இருக்கின்றது என்பதை நீங்கள் இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டுமென்றால் இதுக்குள்ளே நீங்கள் ஒரு வீதத்தை குறித்து காட்டலாம். அதாவது ரெண்டு உற்பத்தியும் 50% அதிகரிப்பது சீரான பொருளாதார வளர்ச்சி. சில வரைபடங்களில் இந்த உற்பத்தி தானத்தில் இவ்வாறு ஒரு கோடு ஒன்று போட்டிருப்பார்கள். சில மாணவர்கள் யோசிப்பது அது என்ன, நான் கீர்ன படத்தில் அந்த புள்ளிக்கோட்டை காணல, ஆனால் புள்ளி வழங்கும் திட்டத்தில் அந்த புள்ளிக்கோடு ஒன்று இருக்கின்றால் அது ஒரு முக்கியத்துவம் இல்லை. இதன் அர்த்தம் என்னென்றால் இந்த நாட்டின் உற்பத்தி ஆரம்பத்திலிருந்து அதிகரித்து கொண்டே செல்கிறது என்பதை காட்டுகின்ற ஒரு தொடுகோடு. அதை நீங்கள் குறித்தாலும் ஒன்றுதான், குறிக்காவிட்டாலும் ஒன்றுதான், அதுக்கு ஒரு அதிகளவு முக்கியத்துவம் இல்லை, குறித்தால் அழகாக இருக்கும். எனவே பொருளாதார வளர்ச்சியின் போது சாத்திய வளைவி வலதுபுறம் நகர்வதை இவ்வாறு தெளிவாக, இதை விட்டுட்டு வெறுமனையே சும்மா கோட்டைக்கீறி வலப்பக்கம் நகர்த்தி இதுவே பொருளாதார வளர்ச்சி என்பது அது இறந்த படம், ஒரு உப்புச்சப்பில்லாத படம் என்று சொல்வார்கள். ஒரு இறந்த படத்துக்கு புள்ளிகள் இல்லை. படத்தை தெளிவாக கீறுங்கள். உற்பத்தி சாத்தியில் எல்லா மாணவர்களும் விரும்பி எடுக்கிற வினா, ஆனால் நிறைய மாணவர்கள் தெளிவான படத்தை கீறுவதில்லை என்பதுதான் இங்கு விடயம். எனவே பொருளாதார வளர்ச்சியை பார்த்து விட்டோம். அடுத்து பொருளாதார எழுச்சி அல்லது பொருளாதார முன்னேற்றம். எழுச்சி அல்லது முன்னேற்றம் என்று வருகின்ற போது வளர்ச்சிக்கும் எழுச்சிக்கும் என்ன வேறுபாடு? வளர்ச்சி என்பது ஒரு நாட்டிலே நீண்ட காலத்தில் ஏற்படுகின்ற தாக்கம். நீண்ட காலத்தில் ஏற்படுகின்ற விளைவுகள், நீண்டகால காரணிகள் சாதகமாக இருந்தால் அது வளர்ச்சி. உற்பத்தி காரணிகளின் நிரம்பல் அதிகரித்தல், அந்த நாட்டின் ஊழியப்படை அதிகரித்தல். அப்போ அந்த ஊழியப்படை அந்த நாட்டுக்கு நீண்ட காலமாக பயன்பாட்டை கொடுக்கப் போகிறது. வெளிநாட்டு நேரடி முதலீடுகள் கிடைத்தல், அந்த முதலீடுகள் வந்தால் அந்த நாட்டுக்கு நீண்ட காலத்துக்கு அனுகூலமாக அமையப்போகிறது. ஆகவே பொருளாதார வளர்ச்சி என்பது நீண்டகால காரணிகளால் வருகின்ற ஒரு சாதகமான போக்கு. பொருளாதார எழுச்சி என்பது அந்த நாட்டின் குறுங்கால காரணிகளால், குறுங்கால நிகழ்வுகளால் ஏற்பட்ட ஒரு முன்னேற்றம். இவ்வாறு பொருளாதார எழுச்சியின் போது சாத்திய வளையை வலதுபுறம் நகர்த்தக்கூடாது. அந்த நாட்டிலே ஏற்கனவே ஒழுங்காக வளத்தை பயன்படுத்தாத நாடு தற்பொழுது திறமையாக பயன்படுத்துவதால் எழுச்சி ஏற்படலாம். எனவே முன்னர் அந்த நாட்டின் வளத்தை திறமையாக பயன்படுத்தாததால் அந்த நாட்டின் உற்பத்தி குறைதொழில் மட்டத்தில் இயங்கியிருக்கும். இப்போ இந்த நாடு சிறந்த திட்டமிடல் காரணமாக அந்த வளத்தை முழுமையாக முன்னரை விட சிறப்பாக பயன்படுத்துவதால் அது குறைதொழில் மட்டத்திலிருந்து நிறைதொழில் மட்டம் நோக்கி உற்பத்தி அதிகரிப்பதுதான் பொருளாதார எழுச்சி. எனவே ஏற்கனவே இருக்கின்ற வளத்தை சிறந்த முறையில் பயன்படுத்துவது எழுச்சி, புதிதாக வளங்களை உற்பத்திக்கு பயன்படுவது வளர்ச்சி. வெளிநாட்டு முதலீடுகள் வருதல் புதிய வளம் வருகிறது. வேலையில்லாமல் இருந்த ஊழியர்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்குதல் எழுச்சி. எனவே வளர்ச்சியின் போது நீண்ட காரண காரணிகளாக இருக்கும், எழுச்சியின் போது குறுங்கால காரணியாக இருக்கும். எனவே பொருளாதார எழுச்சியை உற்பத்தி சாத்தியில் விளங்கப்படுத்துவதாக இருந்தால் அந்த நாடு பயன்படுத்தாமல் இருக்கின்ற வளங்களை பயன்படுத்துவதால் அந்த நாட்டின் தேசிய உற்பத்தி, மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதிகரிக்கும். இதன் போது தேசிய உற்பத்தி அதிகரிக்குது, மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதிகரிக்குன்னு சொன்னாலும் கோடு வலப்பக்க நகராது. பயன்படுத்தாமல் இருக்கின்ற வளங்களை பயன்படுத்தியதால் தேசிய உற்பத்தி அதிகரிக்கிறது, பயன்படுத்தாமல் இருக்கின்ற வளங்களை பயன்படுத்தியதால் மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதிகரிக்கிறது, பயன்படுத்தப்படாமல் இருந்ததைத்தான் பயன்படுத்துவதால் குறைதொழில் மட்டத்திலிருந்து நிறைதொழில் மட்டம் நோக்கி உற்பத்தி அதிகரிப்பதே பொருளாதார எழுச்சியாகும். பொருளாதார வீழ்ச்சி என்பது
அது மாணவருக்கு இலவாக விளங்கும். பொருளாதார வளர்ச்சியின் எதிர்ச்சொல்லு பொருளாதார வீழ்ச்சி. பொருளாதார வளர்ச்சியும் பொருளாதார வீழ்ச்சியும் நீண்டகால காரணிகளால் வரும். நீண்டகால காரணிகள் சாதகமாக இருந்தால் வளர்ச்சி சாத்திய வலை வலதுபுறம் நகரும். நீண்டகால காரணிகள் பாதகமாக இருந்தால் அது வீழ்ச்சி பொருளாதார வீழ்ச்சி என்று சாத்திய வலை இடதுபுறம் நகரும். வெளிநாட்டிலிருந்து நேரடி முதலீடுகள் கிடைத்தல் பொருளாதார வளர்ச்சி ஏற்படுத்தும். காரணம், ஒரு நீண்டகால காரணி சாதகமாக அமைகிறது. வெளிநாட்டு முதலீடுகளை இந்த நாட்டிலிருந்து திருப்புதல் பாதகமாக அமையும், அது பொருளாதார வீழ்ச்சி. எனவே வளர்ச்சியும் வீழ்ச்சியும் நீண்ட காலத்தில் வருகின்ற சாதக பாதக விளைவை கொண்டது. ஆனால் எழுச்சியும் பின்னடைவும் குறுங்கால காரணிகளால் வருவது. எனவே பொருளாதார பின்னடைவு அல்லது தேக்க நிலை என்பது அது குறுங்கால காரணிகளால் வருவது. அந்த குறுங்கால காரணிகள் பாதகமாக இருந்தால், பொருளாதார பின்னடைவு வந்தால், பொருளாதார தேக்கம் வந்தால் இந்த வரைபடம் மாறி வரும். நிறைதொழில் மட்டத்தில் இருந்து அந்த பொருளாதாரம் குறைதொழில் மட்டம் நோக்கி உற்பத்தி குறைந்து கொண்டு வருவது பொருளாதார பின்னடைவு அல்லது தேக்கம். பொருளாதார பின்னடைவு, பொருளாதார தேக்கம், பொருளாதார மந்தநிலை, இவை மூன்றும் ஒன்றாக கருதப்படும். பொருளாதார பின்னடைவு, பொருளாதார தேக்கம், பொருளாதார மந்தநிலை, உற்பத்தி சாத்திய வலையில் மூன்றும் ஒன்றாக கருதப்படும். ஆனால் பொருளாதார மந்தத்தையும் பொருளாதார தேக்கத்தையும் வேறுபட்ட எண்ண கருவாகவும் கூறலாம், ஒன்றாகவும் கூறலாம். எப்போது மந்தநிலை தேக்க நிலை வேறுபாடென்றால், பொருளாதார தேக்கம் காரணமாக அந்த நாட்டின் வளங்கள் வெளிநோக்கி அசைந்தால், அந்த நாட்டை விட்டு சென்றால், அது பொருளாதார தேக்கமல்ல, பொருளாதார மந்தம். இதுவரை காலமும் பொருளாதார தேக்கமும் பொருளாதார மந்தமும் உற்பத்தி சாத்திய வலையில் ஒன்றாக கருதப்பட்டே வரைந்தோம். ஆனால் உங்களுடைய பரீட்சை பேப்பரிலோ, எதிர்வரும் நடைபெறுகின்ற பரீட்சை பேப்பரிலோ இந்த பொருளாதார மந்தம் பொருளாதார தேக்கத்தை தனி கேள்வியாக போடலாம். பொருளாதார மந்தம் பொருளாதார தேக்கம் என்பது வேறுபட்ட கருத்தாக கருதப்பட காரணம், பொருளாதார தேக்கம் காரணமாக அந்த நாட்டின் காரணிகள் அந்த நாட்டை விட்டு வெளிநோக்கி நகர்ந்தால் இப்போ பொருளாதார தேக்கம் மந்தமாக மாறிவிடும். எனவே தேக்கமா மந்தமா என்பது காரணிகளின் அசைவை பொறுத்து வேறுபடும். அந்த நாட்டில் தேசிய உற்பத்தி குறைந்து காரணிகள் அந்த நாட்டை விட்டு அசையவில்லை எனின் அது தேக்கம் அல்லது பின்னடைவு அம்புக்குறி வரும். அந்த நாட்டில் பொருளாதார பின்னடைவு தேக்கம் வந்து அந்த நாட்டின் காரணிகள் நாட்டை விட்டு வெளியேறுகின்றதென்றால் இப்பொழுது அந்த அது நீண்டகால தாக்கத்தை ஏற்படுத்துவதால் அது மந்தநிலையாக மாறும். அப்போ மந்தநிலை தேக்க நிலை ஒன்றா வேறையா என்பதற்கான தெளிவான விளக்கம் இதுதான். எனவே பின்னடைவு என்றால் என்ன, எழுச்சி என்றால் என்ன, தேக்கம் என்றால் என்ன, மந்தநிலை என்றால் என்ன என்பதை உற்பத்தி சாத்திய வலையில் ஒரு வினாவை எடுப்பதன் மூலம் நாங்கள் தெளிவாக வழங்கப்படுத்துகிறோம். நான் முன்னரே குறிப்பிட்டது போல் ஒரே உற்பத்தி சாத்திய வலையில் எல்லா வினாக்களையும் ஒரே படத்தில் விளங்கப்படுத்த முடியுமா என்றால் முடியும். அந்த வினா இவ்வாறு அமைய வேண்டும். எவ்வாறு என்பதை ஒரு உதாரணத்தின் மூலம் பார்ப்போம். ஒரே வரைபடத்தில் ஒரே உற்பத்தி சாத்திய வலையில் எல்லா வினாக்களையும் ஒரு வரைபடத்தில் விளங்கப்படுத்துவதாயிருந்தால் அந்த வினா கட்டமைப்பு எவ்வாறு அமைய வேண்டும்? பின்வருவனவற்றை உற்பத்தி சாத்திய வலையில் விளக்குக. வேலையின்மையை காட்டும் டி என்ற புள்ளி, செயல்திறனை உற்பத்தி செயல்திறனை காட்டும் இ என்ற புள்ளி, பூரண உற்பத்தி மட்டத்தை காட்டும் எம் என்ற புள்ளி, பொருளாதார தேக்கத்தை காட்டும் ஆர் என்ற புள்ளி, பொருளாதாரம் அந்த நிலை என்று இறுதியாக வினாவை போட்டுக்கிறேன். இதில் முதல் நான்கு வினாவையும் பார்த்தோமென்றால் எல்லாமே புள்ளிகளை கொண்டு வழங்கப்படுத்துவது. ஆனால் கடைசி விடயம் கோடு நகரப்போகிறது. எனவே எல்லா வினாக்களும் ஒரு புள்ளியினூடாக விளங்கப்படுத்தாயிருந்தால் இப்பொழுது தனித்தனி படம் கீற தேவையில்லை, ஒரே வரைபடத்தில் விளங்கப்படுத்தலாம். எனவே வேலையின்மையை காட்டும் டி என்ற புள்ளி என்றால்
வேலையின்மையை காட்டும் டி என்ற புள்ளி, அவைகளே புள்ளி என்ற பெயர் தந்திருக்கிறார்கள். நீங்கள் பெயரை மாற்ற முடியாது. வேலையின்மையை காட்டும் டி என்ற புள்ளி என்றால் சாத்திய வலையின் இடப்புறத்தில் ஒரு புள்ளியை குறிக்க வேண்டும். அந்த புள்ளி தான் டி என்ற புள்ளியை குறிக்க வேண்டும். இவ்வாறு புள்ளியை மட்டும் குறித்து போட்டு வந்தால் புள்ளி கிடையாது, பரீட்சை புள்ளி கிடையாது. எனவே நீங்கள் விடை என்றதை போட்டு முதலாவது விடையாக நீங்கள் சொல்ல வேண்டும், வேலையின்மை என்பது வளங்கள் முழுமையாகவும் திறமையாகவும் பயன்படுத்தப்படாத நிலையாகும். அதனை இடப்புறத்தில் உள்ள சாத்தியவளையின் இடப்புறத்தில் உள்ள டி என்ற புள்ளி காட்டுகிறது. புள்ளியை மட்டும் குறித்து போட்டு வந்தாலும் புள்ளி இல்லை. இந்த புள்ளிக்கான விளக்கத்தை எழுதும்போது டி என்ற புள்ளி வேலையின்மையாகும் என்றாலும் புள்ளி இல்லை. விளக்கம் சொல்லுங்கள். வேலையின்மை என்பது வளம் முழுமையாகவும் திறமையாகவும் பயன்படுத்தாத நிலையாகும். இதனை சாத்தியவளையின் இடப்புறத்தில் டி என்ற புள்ளியில் குறித்திருக்கிறோம். இரண்டாவது, உற்பத்தியின் செயல்திறனை காட்டும் இ என்ற புள்ளி, அவர்களே புள்ளி தருகிறார்கள். உற்பத்தியின் செயல்திறனை காட்டும் இ என்ற புள்ளி எங்கு வரும் என்றால் சாத்திய வலை மேல் அந்த புள்ளியை குறிக்க வேண்டும். சாத்திய வலை மேல் ஒரு புள்ளியை குறித்தால் அது செயல்திறனை காட்டும். இதனால் தான் நான் தொடக்கத்தில் சொன்னேன், உற்பத்தி சாத்திய வலைக்கு மாற்று பேர் உற்பத்தி செயல்திறன் வலை. எனவே செயல்திறனை சாத்திய வலை மேல் ஒரு புள்ளியில் நாங்கள் வழங்கப்படுத்தலாம். அந்த புள்ளியை விளங்கப்படுத்திய பின் நீங்கள் விளக்கம் சொல்ல வேண்டும், உற்பத்தியின் செயல்திறன் என்பது வளங்களை உச்ச பயன்பாட்டுக்கு பயன்படுத்துவதாகும். இதனை சாத்திய வலையின் மேலுள்ள இ என்ற புள்ளி காட்டுகிறது. மீண்டும் ஞாபகப்படுத்த சொல்கிறேன், புள்ளிகளை மட்டும் குறித்து போட்டு வர வேண்டாம், புள்ளிகளுக்கான விடைகளை பக்கத்து கீழே ஒதுக்கொன்றாக எழுதுங்கள். இரண்டாவது. மூன்றாவது, பூரண உற்பத்தி மட்டத்தை காட்டும் எம் என்ற புள்ளி. இப்போ பாருங்கள், செயல்திறனை காட்டுவதற்கும் சாத்திய வலை மேல்தான் ஒரு புள்ளி. பூரண உற்பத்தி மட்டத்தை காட்டுவதற்கும் சாத்திய வலை மேல்தான் புள்ளி. ஆகவே சாத்திய வலை மேல் ஒரு புள்ளியை குறித்து விட்டு வந்தால் அது விளக்கமாக அமையாது என்பதற்காகத்தான் இந்த வினாவை எடுத்தேன். அப்போ பூரண உற்பத்தி மட்டத்தை காட்டும் எம் என்ற புள்ளி என்றால் சாத்திய வலை மேல் அந்த எம் என்ற புள்ளியை குறித்து, எம் என்ற புள்ளியை குறித்து இப்பொழுது நீங்கள் விளக்கம் சொல்ல வேண்டும். இல்லாவிட்டால் இந்த ரெண்டுமே ஒரே வினாவாக வந்துடும். எனவே எம் என்ற புள்ளிக்கான விளக்கம், மூன்றாவதுக்கான விளக்கம், பூரண உற்பத்தி மட்டம் என்பது அந்த நாட்டின் வளங்களை உச்ச முறையில் பயன்படுத்தி பெறக்கூடிய அதிகூடிய உற்பத்தி சேர்க்கையே, அதி உச்ச உற்பத்தி சேர்க்கையே பூரண உற்பத்தி மட்டமாகும் என்ற ஒரு சின்ன விளக்கம் கொடுத்து அந்த பூரண உற்பத்தி மட்டத்தை சாத்திய வலை மேலுள்ள எம் என்ற புள்ளியில் குறித்திருக்கிறோம். இவ்வாறு புள்ளிகளை குறித்தபின் தனி விளக்கம் குறிப்பிடப்படுகிறது. நான்காவது, பொருளாதார தேக்கத்தை காட்டும் ஆர் என்ற புள்ளி. பொருளாதார தேக்கம் என்பது அந்த நாட்டின் உற்பத்திக்காரர்களின் குறுங்கால தாக்கத்தால் ஏற்பட்ட பாதகமான விளைவாகும். இந்த தேக்க நிலையை உற்பத்தி சாத்திய வலையின் இருந்து உட்புறம் நோக்கிய ஒரு அசைவின் மூலம், உட்புறம் நோக்கிய ஒரு அசைவின் மூலம், இந்த இவ்வாறு அசைவு அம்புக்குறி மூலம் தேக்க நிலையை காட்டலாம். எனவே சாத்திய வலையிலிருந்து உட்புறம் நோக்கிய உற்பத்தி தொய்வு பொருளாதார தேக்க நிலையை காட்டுகிறது. இதனை ஆர் என்ற புள்ளி காட்டுகிறது. இங்கே புள்ளியை தேக்க நிலை என்று வருகின்ற போது அம்புக்குறி எடுத்து வழங்கப்படுகிறோம். இப்பொழுது பாருங்கள், தேக்க நிலைக்கும் மந்த நிலை என்று தனி கேள்வி கேட்டதால் இங்கு தேக்கமும் மந்தமும் ஒன்றல்ல என்பதற்காக இந்த வினாவை உருவாக்கினேன். இதை விட்டு பொருளாதார மந்த நிலை ஆர் என்ற புள்ளி, பொருளாதார மந்த நிலை ஆர் என்ற புள்ளி என்றால் இதுதான் படம். ஆனால் பொருளாதார தேக்கம் வேறு, பொருளாதார மந்தம் வேறு என்று உங்களுக்கு வினாவில் கேட்டால் அந்த மந்தம் என்பது நீண்டகால காரணி, அதன்போது சாத்திய வலை இடதுபுறம் நகரும். இங்கு கோடு ஒரே ஒரு முறை தான் நகர்ந்திருப்பதால் இதையும் இந்த ஒரே படத்தில் வழங்கப்படுத்தலாம். கோடு ரெண்டு மூன்று அசைந்து கொண்டிருந்தால், ரெண்டுக்கு மேற்பட்ட கோடு அசைந்திருந்தால் தனித்தனி படம் கீற வேணும் என்று தொடக்கத்திலே சொன்னேன். இங்கு ஒரே ஒரு கோடு தான் நகர்வதால் இங்கு ஒரே படத்தில் வழங்கப்படுத்த முடியும். இங்கு என்ன முக்கியம் என்றால் படத்தின் மீது புள்ளிகளை குறிப்பதும் கோட்டை நகர்த்துவதும் எந்த அளவுக்கு முக்கியமானதோ அதைவிட முக்கியமானது ஒவ்வொரு புள்ளிக்கான விளக்கத்தை தனித்தனியே எழுதி காட்டுவது. இவ்வாறு
ஒரே வரைபடத்தில் எல்லா வினாக்களுக்கான விடையையும் நீங்கள் குறித்து காட்ட வேண்டுமாக இருந்தால் இந்த வினா கட்டமைப்பு இவ்வாறு அமைய வேண்டும். பெருமளவுக்கு புள்ளிகளையும் அம்புக்குறிகளையும் வைத்துக்கொண்டு விளக்கம் வருகின்ற வினாவை ஒரே வரைபடத்தில் காட்டலாம். உற்பத்தி சாத்தியங்களில் நிறைய எண்ணக்கருக்கள் இருந்தாலும் நிறைய மாணவர்களுக்கு குழப்பமாக இருக்கின்ற இரண்டு வினா கட்டமைப்பை எடுத்து இங்கு விளங்கப்படுத்திக்கிறேன். உற்பத்தி சாத்திய வலையில் அடுத்தொரு பிரதான கேள்வியாக பலமுறை வந்த வினாண்டு மாணவர்களுக்கும் தெரியும். உற்பத்தி சாத்தியின் வடிவங்கள், அது கல்வி பொது தராதர உயர்தர ஏஎல் பரீட்சையில் இரண்டு வடிவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். உற்பத்திக்கு குழிவான உற்பத்தி சாத்திய வலையை, அடுத்து நேர்கோட்டு உற்பத்தி சாத்திய வலை. இங்கே உற்பத்தி புள்ளிக்கு குழிவான உற்பத்தி சாத்திய வலையின்ற விளக்கத்தை பார்க்கிறோம். இந்த உற்பத்தி சாத்திய வலையில் உற்பத்தி புள்ளிக்கு குழிவான சாத்திய வலையை வரைபடம் தந்து விளக்குகண்டுதான் நிச்சயமாக கேட்பார்கள். அவ்வாறு வரைபடம் தந்து விளக்குகண்டு கேட்டவுடன் நிறைய மாணவர்கள் இதுக்கு என்ன செய்வார்கள் என்றால், தாங்களாக ஒரு அட்டவணை என்று உருவாக்கி, அவ்வாறு தான் வகுப்பறையில் நாங்கள் கற்பிப்போம், தாங்களாக ஒரு அட்டவணை என்று உருவாக்கி எக்ஸ் பொருள் வை பொருள் என்ற அட்டவணையோ ஏ பொருள் பி பொருள் என்ற ஒரு அட்டவணையோ எடுத்து தாங்களாக ஒரு இலக்கம் என்று எடுத்து அந்த இலக்கத்தை ஒவ்வொரு புள்ளியாக குறித்து வரைபடத்தை கீறிக்கொண்டிருப்பார்கள். 6 நிமிடத்துக்குள் எழுத வேண்டிய இந்த வினாவுக்கான விடை நேரத்தை புள்ளிகளை தாங்களாகவே குறித்து 15-20 நிமிடத்துக்கு மேல் நேரத்தை விரயமாக்கி கொண்டிருப்பார்கள். அதனால் அந்த வினாவை முழுமையாக செய்ய முடியாமல் இன்னொரு வினாவை செய்ய முடியாத நேர வீண் விநியோகம் ஏற்படுகிறது. அவ்வாறு அட்டவணையெல்லாம் நீங்கள் தயாரிக்க தேவையில்லை. உற்பத்திக்கு குழிவான உற்பத்தி சாத்திய வலையை நான் இவ்வாறு இங்கே வரைந்தது போல் மாதிரி வரைபடத்தை கேருங்கள். வரைபடத்தில் இரண்டு உள்ளது, ஒன்று மாதிரி வரைபடம், மற்றது அளவு திட்ட வரைபடம். அளவு திட்ட வரைபடம் தான் நாங்கள் இலக்கம் எடுத்து கீற வேண்டும். அளவு திட்ட வரைபடம் இல்லாத மற்றவற்றை மாதிரி வரைபடம் என்று கூறுவோம். ஆக இங்கு மாதிரி வரைபடம் வரையத்தான் எங்களுக்கு தரப்பட்ட நேரம் போதும். அளவு திட்ட வரைபடம் இங்கு கீறுவதற்கு நேரம் போதாது. எனவே மாதிரி வரைபடம் என்ற கீறி எக்ஸ் பொருள் வை பொருள் உற்பத்தி சாத்திய வலை நிலக்குத்தேச்சு கிடையாச்சும் வகையில் கீறி இங்குதான் மாணவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். அதிகரிக்கும் அமைய செலவுக்கான வரைபடத்தை உற்பத்தி புள்ளிக்கு குழிவாக கீறுவதில் மட்டும் கவனத்தை செலுத்தாமல் அங்கே அதிகரிக்கும் அமைய செலவை காட்டுகின்ற புள்ளிகளை தெளிவாக குறிப்பிட வேண்டும். இந்த அடிப்படையில் இங்கு முதலாவது புள்ளியை நான் இங்கு பி என்ற இந்த இடத்திலும், அதற்கு கொஞ்சம் கிட்ட கியூ என்ற புள்ளியையும், அதற்கு கொஞ்சம் தூர தள்ளி ஆர் என்ற புள்ளியையும், இறுதியாக எஸ் என்ற புள்ளியை இங்கு வந்து போட்டுக்கிறேன். ஆனால் நிறைய மாணவர்கள் இருக்கிற பிழை, இந்த 3 புள்ளியையும் குறித்து போட்டு இதில் ஒரு புள்ளியை குறித்து இங்கு குறிப்பார்கள். அங்கு அமைய செலவின் எண்ணக்கரு மாறிவிடும். இந்த தூரம் கூடிப்போச்சு என்று இடையில் ஒரு புள்ளியை குறிப்பார்கள், அங்குதான் நீங்கள் தவறு விடுறீர்கள். இந்த படத்தை பாருங்கள், அமைய செலவு படிப்படியாக அதிகரிக்கிறது. நீங்கள் இதில் ஒரு புள்ளியை குறித்தால் அங்கு அமைய செலவு பிழைத்துவிடும். ஆகவே இந்த தூரம் கூடுதலாக இருக்கு என்று சொல்லி இடையில் ஒரு புள்ளியை குறிக்க வேண்டாம். இது போதுமான புள்ளி. நீங்கள் நிறைய புள்ளி எடுத்தீங்களா என்றால் இந்த வேலையெல்லாம் நிறைய செய்ய வேண்டி வரும். ஆகவே பி புள்ளி கியூ புள்ளி ஆர் புள்ளி எஸ் கொண்ட தொங்கல் இடுங்கள். இந்த தூரம் படிப்படியாக என்ன செய்யணும் என்றால் அதிகரிக்கிறது, படிப்படியாக அதிகரிக்கிறது. ஆகவே இந்த 4 புள்ளி போதும். அதுக்கு பின்னர் இங்கே எக்ஸ் பொருள் வை பொருள் என்று எக்ஸ் பொருள் வை பொருள் என்று எடுத்துள்ளதால் இந்த தூரம் இழக்கப்படுவது டெல்டா வை, இது பெறப்படுவது டெல்டா எக்ஸ். டெல்டா வை 1 டெல்டா எக்ஸ் 1 டெல்டா வை 2 டெல்டா எக்ஸ் 2 இவ்வளாம் போதும். இதுக்கு எவ்வாறு இந்த படங்கிறது தான் மிக முக்கியம். இந்த படத்தை கீறிய பின் எவ்வாறு விடுகிறது வேண்டும் என்றால், அதிகரிக்கும் அமைய செலவை வரிப்படத்தில் விளக்க வேண்டால் முதலாவது வரலக்கம் சொல்ல வேண்டும். ஓர் உற்பத்தி அதிகரிக்கின்ற போது அதற்கான அமைய செலவு படிப்படியாக அதிகரித்து கொண்டு செல்வதே அதிகரிக்கும் அமைய செலவாகும். இதன் உற்பத்தி சாத்திய வலையை மையப்புள்ளிக்கு குழிவாக இருக்கும் அல்லது வெளி நோக்கி குவிந்திருக்கும், ஆரம்ப புள்ளிக்கு குழிவாக இருக்கும் என்று சொல்லி வரலக்கத்தை சொல்லி வரைபடத்தை தெளிவாக சொல்லி பின்பு வரைபடத்தை என்ன சென்றால் நிறுவ வேண்டும். இங்கு வரைபடத்தில் எக்ஸ் என்ற உற்பத்தி
ஒவ்வொரு அலகும் அதிகரிக்கின்ற போது வையண்ட உற்பத்தியின் அமைய செலவு அதிகரித்து கொண்டு செல்கிறது. எனவே டெல்டா வையின் கீழ் டெல்டா எக்ஸ் முதலாக அமைய செலவு அதை விட பெரிதாக இருக்கும். டெல்டா வை ஒன்னின் கீழ் டெல்டா எக்ஸ் ஒன் அதை விட பெரிதாக இருக்கும். டெல்டா வை டூவின் கீழ் டெல்டா எக்ஸ் டூ. இவ்வாறு அமைய செலவு படிப்படியாக அதிகரித்து கொண்டு செல்லும் என்பதுதான் நிறுவல். வரைவிலக்கணம் தெளிவான வரைபடம். இந்த வரைபடத்தை நிறுவுகின்ற இந்த குறியீட்டு வடிவம் மூன்றும் ஆறு நிமிடத்துக்குள் ஒழுங்காக எழுதுவதன் மூலமே இந்த முழு புள்ளியை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இதே அதிகரிக்கும் அமைய செலவில் வருகின்ற இரண்டாவது வினா, அதிகரிக்கும் அமைய செலவுக்குள் இரண்டு வினாத்தான் வரும். அதிகரிக்கும் அமைய செலவை வரிப்படத்தின் மூலம் விளக்குக உண்டு. இரண்டாவது வினா, அதிகரிக்கும் அமைய செலவு தோன்ற காரணங்கள். அதிகரிக்கும் அமைய செலவு தோன்றுவதற்கு காரணங்கள்: ஒன்று, உற்பத்தியின் போது குறைந்து செல்லும் விளைவு விதி தோன்றுதல். இரண்டாவது, வள ஒதுக்கீடு, அந்த நாட்டின் வள ஒதுக்கீடு பொருளாதாரத்தின் வள ஒதுக்கீடு சமமாக பகிரப்படாமை. எக்ஸ் உற்பத்திக்கும் வை உற்பத்திக்கும் அந்த நாடு தன்னிடமுள்ள வளத்தை ஒரு நாளின் சமனாக பகிராது. ஆகவே வளங்கள் சமமாக பகிரப்படாமையால் அதிகரிக்கும் அமைய செலவு தோன்றுகிறது. அடுத்து, வளங்களின் மாற்று பயன்பாடும் சமனாக காணப்படாமை. வளங்களுக்கு மாற்று பயன்பாடு இருக்கும், ஆனால் வளங்களின் மாற்று பயன்பாடு அங்கு சமனாக இருக்காது. எனவே வளங்களின் வள ஒதுக்கீடு சமனாக இருக்காமையும் வளங்களின் மாற்று பயன்பாடு சமனாக இருக்காமையும் அதிகரிக்கும் அமைய செலவு தோன்ற காரணம். இன்னுமொரு காரணத்தை கூறுவதாயிருந்தால், வளங்களை ஆரம்பத்தில் பயன்படுத்தியிருந்த போது சிக்கனமாக பயன்படுத்துவார்கள். அந்த வளங்களை மீண்டும் மீண்டும் பயன்படுத்துகின்ற போது அங்கு சிக்கனமின்மை தோன்றலாம். ஆகவே சிக்கனமின்மையும் அதிகரிக்கும் அமைய செலவுக்கு ஒரு காரணமாக அமைகிறது. ஆகவே அதிகரிக்கும் அமைய செலவு தோன்ற காரணங்கள் என்றொரு வினாவும், அதிகரிக்கும் அமைய செலவு என்றால் என்ன என்றொரு வினாவும் கேட்பதால், இந்த இரண்டு வினாவும் தான் அதிகரிக்கும் அமைய செலவில் காணப்படுகிற ஒரு விளக்கமாக இருக்கும். உற்பத்தி சாத்தியவளையின் மற்றொரு வடிவம் மாறா அமைய செலவு வடிவம் அல்லது நிலையான அமைய செலவு வடிவம் அல்லது நேர்கோட்டு உற்பத்தி சாத்திய வளை. எனவே அதிகரிக்கும் அமைய செலவுக்கு என்ன அமைப்புகளில் நிறுவினோமோ அதேபோல்தான் மாறா அமைய செலவுக்கும் நிறுவுகிறோம். எனவே மாறா அமைய செலவுக்கான மூன்று எண்ண கருக்கள், மூன்று விடயம் சொல்ல வேண்டும்: வரைவிலக்கணம், வரிப்படம், நிறுவல். மாறா அமைய செலவு என்றால் என்ன? ஓர் உற்பத்தி அதிகரிக்கின்ற போது அதற்கான அமைய செலவு எல்லா இடங்களிலும் சமனாக வருவதே மாறா அமைய செலவாகும். மாறா அமைய செலவின் போது உற்பத்தி சாத்திய வளைவு நேர்கோட்டு வடிவமாக இருக்கும். இங்கு இந்த நேர்கோட்டை நிறுவுகின்ற போது முன்னரே சொன்னது போல் இந்த சாத்திய வளையை ஆகப்பெரிய படமாக கீறி நேரத்தை வீணாக்க தேவையில்லை. சாத்திய வளை நேர்கோடாக கீறி அந்த புள்ளிகளை முதலெடுங்கள். அந்த புள்ளிகளை சமதூரத்தில் எடுத்து, அந்த சமதூரங்களில் எடுத்து அந்த சமமான அமைய செலவு ஏற்படுகின்ற என்பதை இங்கே கட்டாயம் குறிப்பிட வேண்டும். நேர்கோடு வரைவது இலகு. இந்த அடிப்படையில் நேர்கோட்டு உற்பத்தி சாத்தியங்களை எவ்வாறு விளக்குகிறோம் என்றால், சமமான நிலக்குத்தச்சு தூரத்தை எடுத்த பின் வரைவிலக்கணம் சொல்ல வேண்டும், வரிப்படம் கீற வேண்டும், நிறுவ வேண்டும். இவ்வாறு நிறுவுகிறோம். மாறா அமைய செலவு தோன்றாமைக்கு காரணம் என்ன? மாறா அமைய செலவு யதார்த்தத்துக்கு ஏற்புடையது அல்ல. ஏன் என்று கேட்கிறார்கள். மாறா அமைய செலவு தோன்றாமைக்கு காரணம்: ஒன்று, வளங்களின் வள ஒதுக்கீடு சமமாக பகிரப்படாமை. வள ஒதுக்கீடு சமனாக இருந்தால் மாறா அமைய செலவு தோன்றும். ஆனால் எந்த ஒரு நாடும் வள ஒதுக்கீட்டை சமமாக பகிர்வதில்லை. வள ஒதுக்கீட்டை சமமாக பகிராததால் மாறாமைய செலவு தோன்றுவதில்லை. இரண்டாவது, மாறா அமைய செலவு தோன்ற வேண்டுமாக இருந்தால் வள மாற்று பயன்பாடு சமனாக இருக்க வேண்டும். ஆனால் வளங்களுக்கு மாற்று பயன்பாடு இருக்குது, ஆனால் சமமான மாற்று பயன்பாடு இல்லை. சமமான மாற்று பயன்பாடு இல்லாததால் மாறா அமைய செலவு தோன்ற மாட்டாது. மூன்றாவது, உற்பத்தியில் மாறா விளைவு விதி தோன்ற
தோன்றுவது என்பது ஒரு எண்ணக்கருவான எண்ண கருத்தை தவிர யதார்த்தத்துக்கு பொருந்தாது. மாறா விளைவு விதி தோன்றினால் மாறா அமையச்செலவு தோன்றும். மாறா விளைவு விதி தோன்றுவது யதார்த்தத்தில் இல்லை, எனவேதான் மாறா அமையச்செலவும் தோன்றுவதில்லை. எனவே மாறா அமையச்செலவு தோன்றாமைக்கான காரணங்கள் அவை. இவ்வாறு உற்பத்தி சாத்திய வலையில் எண்ணிறைந்த எண்ணக்கருக்கள் இருந்தாலும் எந்தெந்த இடங்களில் மாணவர்கள் கவனத்தை செலுத்த வேண்டும் என்பதற்கான சில கட்டமைப்பு வினாக்களை நான் இங்கு எடுத்து செய்திருக்கிறேன். முதலாவது அலகில் உற்பத்தி சாத்திய வலை பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தை தந்திருக்கிறேன். அடுத்த அலகில் இவற்றை நோக்குவோம் என்று பார்ப்போம்.